விஜய் டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க நேத்தோட. சோ இனிமேல் வந்து டிக்டாக் அப்படின்ற ஆப் வந்து இனிமேல் வந்து வேலை செய்யாது, மொத்தம் இந்தியா ஃபுல்லா வந்து அது வந்து பேன் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன்டா டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, இனி அந்த எவ்வளவு பேர் வந்து அதுல எல்லாம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சோ அவங்க எல்லாம் வந்து இனி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து ஏதாவது ஒரு ஆப் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆப் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த இதுல வந்து பேச போறோம். ஓகே, சிங்காரி அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்புகளை பத்தி தான் ஒவ்வொரு நாள் வந்து பேச போறோம். இப்ப லாஸ்டா அந்த ஆப்போட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதும். ஓகே, இந்த சிங்காரின்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா 2018 நவம்பர் மாசம் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் யாருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஆப் வந்து தெரிய கிடையாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, இப்ப ரீசெண்டா இந்த லாக்டவுன் நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து நிறைய பேர் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் நடந்துட்டு இருந்த டைம்ல ஆல்ரெடி வந்து நம்மளுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 1-2 வீக் முன்னாடி கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மொத்தம் ஆப்புகளை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 59 ஆப் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அந்த டைம்ல இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிக்டாக் வந்துட்டு குறைச்சிட்டு, பிளஸ் வந்து இந்த சிங்காரின்ற ஆப்பை வந்து யூஸ் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப இப்ப லாஸ்ட் இது வரைக்கும் டோட்டலா வந்து எவ்வளவு டவுன்லோட் ஆயிருக்கு இந்த ஆப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2.5 மில்லியன் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மட்டும் அதுக்குள்ள வந்துட்டு எவ்வளவு வீடியோ வந்து போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26 மில்லியன் வீடியோ வந்து போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம டோட்டலா இது வரைக்கும் எவ்வளவு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 மில்லியன் வீடியோஸ்க்கு மேல வந்து இது வரைக்கும் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு பர் அவருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப டிக்டாக் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, டிக்டாக்கை விட வந்து இப்ப ஒரு ஸ்டெப் மேலே வந்து நம்ம கண்ட்ரி வந்து இந்த ஆப் மூலமா வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஆப்புகளை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து போகணும்னு சொன்னா, பர் மினிட்டுக்கு வந்து இது வந்து 10,000 டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து மக்கள் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாங்க. ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். இதோட லாங்குவேஜ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், குஜராத்தி, பெங்காலி, பஞ்சாபி, ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ இந்த எல்லா லாங்குவேஜுமே இருக்கு. இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாக்குறப்ப சேம் டிக்டாக்ல வந்து நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு வீடியோஸ் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, ஸோ அதே மாதிரி இருக்கிறப்ப இந்த இதுலயும் வந்து அதே அளவுக்கு ஈக்குவலான எல்லா ஒரு ஃபீச்சர்ஸையும் வந்து நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்க வந்து சாட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடயுமே வந்து சாட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சோ ஓவரால வந்து பாக்குறப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து டோட்டலா இனிமேல் வந்து சைனீஸ் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து ஆல்டர்னேட்டா வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்னு தான் அந்த சொல்லணும். ஏன்டா ஒரு வேலையை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு வே வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிளா இந்த பாதையில வந்து போகாதீங்க, இந்த பாதையில போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு கீழே தான் போய் விழுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சரி இந்த பாதையில வந்து நான் போகல ஆனா பட் அந்த இடத்துல வந்து நான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே திங்க் பண்ணுவோம் இல்லையா. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு வே வந்து காமிச்சிடணும். சோ அந்த மாதிரி வே தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, பட் யாருக்கும் வந்து இது வந்து இடைஞ்சல் இல்லாம வந்து போயிரும் இல்லையா. அவங்க மக்கள் வந்து யார் மேலேயும் வந்து கோவப்படுறதுக்கான ஒரு அவசியமும் இருக்காது. அவங்களும் அவங்களோட வேலைகளை வந்து சிங்காரு டிக்டாக்ன்ற ஆப்புக்கு பதிலாக இப்ப சிங்காரின்ற ஆப்புகளை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல் அப்படின்னா வந்து இந்த இடத்துல சொல்லணும். ஓகே, மெயினா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா அட்லீஸ்ட் இந்த ஆப் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு ரீச் ஆகட்டும். டிக்டாக் யூசர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டெலிவரி அவங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஓகே, இந்த ஒரு பதிவுகளை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ரிப்பீட் டு ஆல். ஜெய் ஹிந்த்.